ഓം തത്വരുചായ വിദ്മഗേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഗേ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യച്ച രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. നികച്ചയിൽ പയണിക്കും ഒവരുവർക്കും കുലദൈവാസിയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയാക കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോട് ഉങ്കൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ റാം. 13/2/2020 விகாரி வருடம் மாசி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி. அதிகாலை 4:14 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் ஹஸ்தம். பிற்பகல் 2:39 பின்பு சித்திரை. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 12:00, மதியம் 12:30 1:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 3:00 வரை. யமகண்டம் காலை 6:00 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சதயம் போரட்டாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் குருமங்கள யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும். ஏற்கனவே இருக்கிற தொழிலில் இதுநாள் வரையில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். வியாபார ரீதியான வகையில் வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் புதிர் போடும் எதிர்காலத்தை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஞான பைரவர். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஹச். ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதுநாள் வரையில் வாட்டி வதைத்த வருத்தங்கள் வக்கணையாய் விலகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நீண்ட நாளாகவே உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனமும் பண்பாட்டின் மீது அக்கறையும் அதிகரிக்கும். உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் மிகுதியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் கௌதம புத்தர் சொல்வதையும் பாம்பாட்டி சித்தர் சொல்வதையும் கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவகாமி அம்மன். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PR. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொலிவான மன வாழ்க்கை பொருத்தமாக அமையக்கூடிய பொன்னான நாள். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு, குறிப்பாக திருமண வயதை கடந்த பெண்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக புத்தரப்பேறு இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தரப்பேறு உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வறுமையான நிலையிலும் பெருமையான நிலையிலும் வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசி அம்மன். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிஷ்ட எழுத்துக்கள் SM. கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முற்பகலிலேயே முக்கிய மாற்றங்கள் நிகழக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும். தைரிய வீரிய செயல்பாடுகளால் தன வரவும் பண வரவும் மிகுதியாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பணம் ஈட்டுவதிலும் பாசம் காட்டுவதிலும் பக்குவத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பக லட்சுமி. அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் OA. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆனந்த பயணமும் அதி அற்புத மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குருமங்கள யோகமும் செவ்வாமங்கள யோகமும் இருக்கிறதுனால குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் ஈடுபாடும் அதற்கான மகிழ்ச்சியும் மிகுதியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் நன்றி மறப்பது நன்றன்று, நந்தல்லது அன்றே மறப்பது நன்று என்பதை ஏற்றுக்கொள்வது நன்று. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மலையாள சங்கிலி கருப்பர். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் XN.
கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சூட்சமத்தோடு செயல்பட வேண்டிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொலையிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். ஏற்கனவே வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு வெகுமதி அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வாலிப வயதில் உள்ளவர்கள் வாழ்க்கை தடம் மாறாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களாம்பிகை. அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் ஜெய். துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வசதி வாய்ப்புகளும் வாழ்க்கை தரமும் உயரக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் சத்துருஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உறவு வகையில் மரபமீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். கலை சார்ந்த தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலையும் திடீர் பிரபல்யமும் உதயமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வாதங்களையும் விவாதங்களையும் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாய் மூகாம்பிகை. அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிஷ்ட எழுத்துக்கள் YM. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சங்கள் விலகி அம்சங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பண பலமும் ஆள் பலமும் அதிகார பலமும் அதிகரிக்கும். புதிய நட்புகள் உருவாகும். பிரிந்த நண்பர்கள் இணையக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் காலத்திற்கேற்ப நாம் மாறவில்லை என்றால் காலம் நம்மை மாற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுல்லனா. அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் கரு நீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் VM. தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிறந்த குலத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவானும் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவாமல் இருக்கக்கூடிய ஒரு சில இளைஞர்களுக்கு நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பு நாடி வரும். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சல்கள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் சில பேருக்கு எதிரியாக இருப்பதை விட எல்லோருக்குமே மனிதனாக இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஊர்த்துவ கணபதி. அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் செந்த் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் BI. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய மார்க்கங்கள் உருவாகும். பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தன்னம்பிக்கையில் தளர்ந்து விடாமலும் தைரியத்தை இழந்து விடாமலும் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சாமுண்டீஸ்வரி. அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் நீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் KJ. கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமை சிநேகிதத்தால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஆத்மார்த்தமான நாள். ஜென்ம ராசியில் புதன் பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால புதிய நட்புகள் உருவாகும். பழைய நட்புகளில் உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாகும். மாமன் மைத்துனர் சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மனச்சங்கடங்கள் விலகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தகுதிமிக்க மனிதர்களின் நட்பு புனிதமானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாராயணமூர்த்தி. அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் YC. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறவு பெண்களால் உதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவியும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவியும் இன்றைய நாளில் அமையும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் 1000 உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்க்கையை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திர படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரராகவ பெருமாள். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் UH.
இன்றைய ஆன்மீக தகவலில் சிம்ம ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவானாக இருக்கிறதுனால சூரியனார் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே காலை நேரங்களில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக சூரிய பகவானை பார்த்து வழிபாடு வச்சுக்கிறது, நமஸ்காரம் செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். சூரிய வழிபாடு வச்சுக்கும் பொழுது 9 முறை, அதாவது சூரியனை பார்த்து 9 முறை ஓம் ஹ்ரீம் சூர்யாய நம ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை 9 முறை உச்சரிப்பது நல்லது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஓம் ஹ்ரீம் சூர்யாய நம ஓம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 9 முறை உச்சரித்து உங்களுடைய வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் சூரிய பகவானுடைய தோஷம் இருந்தது அப்படின்னாலோ, சூரிய பகவான் கடுமையாக இருந்தது அப்படின்னாலோ, சூரிய பகவான் நீச்சம் பெற்று இருந்தது அப்படின்னாலோ, சூரிய பகவான் பகவீட்டில் இருந்தார் அப்படின்னாலோ, அந்த மாதிரி உள்ளவங்க அந்த சூரிய பகவானுடைய அந்த பிரச்சனையிலிருந்து சூரிய பகவானுடைய கடுமையிலிருந்து தற்காத்துக்கிறதுக்காக சூரிய பகவானுடைய கோயிலுக்கு, அதாவது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆடுதுறை என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சென்று பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த சூரியனார் கோயில் இருக்கக்கூடிய 9 நவக்கிரகங்களுக்கும் அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் சூரியனார் வழிபாடு வச்சுக்கிட்டு அந்த சூரியனார் கோயிலிலிருந்து சூரிய நமஸ்காரம், அதாவது சூரியனை பார்த்து நமஸ்காரம் செய்வது இன்னும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். சூரியனார் கோயிலில் இந்த மாதிரியான வழிபாடு நமஸ்காரம் முடிஞ்சதுக்கப்புறம் அதே சூரியனார் கோயிலில் கிடைக்கக்கூடிய அந்த அன்னதானத்தை வாங்கி பிரசாதத்தை வாங்கி ஒரு 9 பேருக்கோ அல்லது 11 பேருக்கு நீங்கள் வந்து தானம் செய்கிறது அதைவிட சிறப்பாகவும் உன்னதமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒளிமயமான வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய சூழல் உருவானதாகவும் அமையும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.